தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் படுவேகமாக போய்கிட்டு இருக்கு. பிரச்சாரங்கள் அதில் திமுக அவங்க தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, கல்வி கடன் ரத்து பண்ணுறோம், விவசாய கடன் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்து கோயில்களை புனரமைக்கிறோம், இந்துக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து சத்தியமாக நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா அக்கா கனிமொழி அக்கா திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு, திருப்பதி கோயிலில் எதுக்கு உண்டியலுக்கு பாதுகாப்புன்னு கேட்டவங்க, ஐயா ஸ்டாலின் ஐயா அவர் இஸ்லாமியர் வீட்டு திருமணத்தில் போய் இந்துக்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை பூரா அவமானமாக, எவ்வளோக்கு எவ்வளோ அவமானமாக பேசணுமோ பேசினார். இந்த உதயநிதி, தம்பி உதயநிதி அவர் இருக்காரே, அவர் பங்குக்கு விநாயகர் களிமண் பொம்மைனார். அப்புறம் திருமாவளவன் அவர் பங்குக்கு இந்துக்கள் பெண்கள் பூரா, இந்து பெண்கள் பூரா வேசிகள்னர். இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் இந்த வீரமணி அவர் ராமரை செருப்பால் அடித்தோம் அது உண்மைதான். அதே மாதிரி இப்பையும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து முடிவு அதே மாதிரி தான் இருக்கும். இந்துக்களை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் இந்துக்கள் மேலே எவ்வளவெல்லாம் சொல்லிட்டு ஓட்டு கேட்டாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் தானே அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்துக்கள் ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். இந்த சந்தர்ப்பங்களில் இந்துக்கள் தயவு செய்து யோசிச்சு பாருங்க, நமக்கான உரிமைகள், நமக்காக போராடின இந்து முன்னோர்கள் எவ்வளவோ போராடி இந்த நம்ம பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் காத்து வந்திருக்காங்க. அதை சீரழிக்கணும் உங்களுக்கு இந்த திராவிட பாரம்பரியத்தில் உள்ள திமுக கம்யூனிஸ்டுகள், இந்த திருமாவளவன் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்துக்கள் சம்பிரதாயங்களை சீரழிக்கணும். அவங்களுக்கு அதுதான் எண்ணம். ஆனால் ஓட்டு கேட்பாங்க, ஓட்டு கேட்டால் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் கேட்குறாங்க. வேலை வாய்ப்பை தர்றோம்ன்றாங்களே, பல லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போன்றாங்க. மோடிஜி அவர்கள் இராணுவ தளவாடங்கள் அமைக்கையில் உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும்தான், ரெண்டே இடத்துக்கு தான் அந்த வாய்ப்பு வந்தது. அப்போ மோடிஜி வரையில் கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டு சின்ன பிள்ளை பச்சை பிள்ளையை விளாண்டது மாதிரி விளாண்டவங்க இந்த வைகோ இவங்க, இந்த குரூப்ஸ் எல்லாம் கோபேக் மோடின்னு சொல்லி. அதில் அந்த வேலை மட்டும் நம்ம கிடச்சிருந்தா 100,000 பேருக்கு நேரடியாக நம்ம தமிழக மக்கள் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். மறைமுகமாக 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு கோபேக் மோடின்னு சொன்னவங்க இவங்க வந்து எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பியூட்டி பார்லரில் ஒருத்தர் போய் பெண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்கிறார், அடித்து அவருக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. 173 பேர், 173 சீட்டு கொடுத்துருக்காங்க திமுகவில். அதில் இஸ்லாமியருக்கு ஏதாவது சீட்டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்போ இந்துக்களையும் இஸ்லாமியர்களுமே அவங்க ஏமாத்துறாங்க. தயவுசெய்து இஸ்லாமிய நண்பர்கள் புரிஞ்சுக்கங்க. சந்தர்ப்பவாதிகள், திமுகவினர் சந்தர்ப்பவாதிகள், அவங்களுக்கெல்லாம் உங்கள் ஓட்டை போட்டு வீணாக்கிறாங்க. சிறுபான்மையினர் எல்லாருமே தான் தேச விரோத கட்சியாக திமுக இருக்குது, அது கூட்டணி அப்படி தான் இருக்குது. பிஜேபி வந்து இந்துக்கள் கட்சி கிடையாது, இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் அவங்க இதை மதவாத கட்சின்னுவாங்க, பிஜேபியை மதவாத கட்சி கண்டிப்பாக இல்லை.
அப்புறம் அந்த பெரியார் கொள்கையை நாங்கள் சமநீதி சமூக நீதி காத்தார் பெரியாருன்னுவாங்க. என்ன சமூக நீதி பெரியார் காத்தார் இவரா? ஒன்றும் கிடையாது. உவே சாமிநாத ஐயரும் மதிப்பிற்குரிய ஐயா முத்துராமலிங்க தேவர ஐயா இவங்கெல்லாம் சமூக நீதியை காக்காம இவர் காத்துட்டாரா? கிடையாது. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம், பட்டியலில் இனத்தணும்னு போகலான்றதுக்கு போராடினவர் உவே சாமிநாதரியர் முத்துராமலிங்க தேவர ஐயா வந்தேன். அவங்கள சாதி கட்சி தலைவராக்கிவிட்டாங்க இந்த திமுக. காமராஜர் அவர்கள் அவரை மாதிரி ஒரு நல்ல தலைவர் இல்லை. காங்கிரஸில் தான் வந்தார் ஒழிய, ஆனால் காங்கிரஸுக்கு அவர் நல்ல தலைவர் காமராஜர். அவரை தோக்கடித்த திமுக, ஒரு மாணவனை வச்சு தோக்கடித்த திமுக இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியில் இருக்குது. இவங்கெல்லாம் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு தகுதியே கிடையாது. அது மட்டும் இல்லை, வரப்போகிற தேர்தல் நம்ம தமிழ்நாடை நல்ல வழிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். மதிப்பிற்குரிய எடப்பாடி ஐயா ஒரு விவசாயின்றத நிரூபிச்சிட்டார், தான் ஒரு விவசாயி அப்படின்றத. அதை மக்கள் மத்தியில் நல்ல அறிச்சாயிருக்கு. முடிஞ்சளவு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த முடியுமோ அவ்வளவும் செயல்படுத்துகிறாங்க. மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி அவர்களுக்கு பின்னால் கட்சியை வழி நடத்தி செல்றதில் எடப்பாடி ஐயா ஓபிஎஸ் ஐயா அவங்க ரெண்டு பேருமே இரட்டை குளர் துப்பாக்கி மாதிரி செயல்படுறாங்க. நல்லா இந்த கவுந்தரும் அந்த கவுந்தரும்லாம் எவ்வளவு திமுகவினர் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் கதையாகலை. மறுபடியும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக ஆட்சி அமையும். இந்துக்கள் பாதுகாப்பாக இருப்போம், முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், அது முக்கியமானது. இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் இந்த தீக்க வர்றதுக்கு முன்னால் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இருக்கலாம், இருக்க முடியும். அதுக்கு இந்த திமுக மாதிரி நம்மளை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை நீங்கள் தோக்கடிக்கணும், அதன் கூட்டணியை தோக்கடிக்கணும். தமிழகம் ஒரு நல்ல சுபிட்சமாக வர எல்லாம் வல்ல இறைவனையும் அனைத்து மத கடவுளையும் வேண்டிக்கிட்டு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.